தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம். விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. ஜெமினிக்கும் சாவித்திரிக்கும் நடந்த இணையேற்பு என்பது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி தான் நடந்துச்சுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? லிவிங் டுகெதர் மாதிரி தான். அந்த நேரத்துல தான் ஜெமினி சாவித்திரியுடைய நிறுத்தங்கள் மிக அதிகமாக இருந்த ஒரு கட்டமாக இருந்தது. தன் மனைவி பாபுஜியை தவிர வேற யாரையுமே அவர் வந்து மனைவியாக ஏற்றுக்கிட்டு இல்லாத என்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரே பொண்டாட்டி தான் டாமர். ஒரு உணர்ச்சிகரமான காட்சிகள் உள்ள ஒரு பாத்திரம் எடுத்தாக்கா சாவித்திரி தான் ஐடியல் சாய்ஸ். சொந்த படம் தயாரிக்காதுன்னு ஜெமினி எவ்வளவோ சொன்னார், கேட்கல. டைரக்ஷனுக்கு போச்சு. டைரக்ஷன்னா பெண்களுக்கு சரியாக வராதுன்னு ஜெமினி எவ்வளோ சொல்லியும் கேட்கல. அந்த படம் காலி. அப்பாவது ஏறத்தாழ ஒரு 3 மாதமோ 4 மாதமோ கமாவலாம் சொத்த பூரா சொந்தக்காரங்க. இந்த மாதிரி ஏறத்தாழ பிச்சைக்கறி. ஜெமினி, சிவாஜி, எம்ஜிஆர் 3 பேருக்கும் இல்லாத ஒரு பழக்கம் இவர்கிட்ட இருந்தேன்னா தாங்கிட்ட வந்தவங்களே ஒரு கல்யாணம் பண்ணி கணவன்றது அது அங்கீகாரத்தை கொடுத்தாரு. ஜெமினிக்கு வந்த ட்ராஜடி என்னன்னா ஆர்டர்லாம் ஆடிட்டு ஜெமினி விட்டுட்டு அவங்க தான் போனாங்களே ஒழிய ஜெமினி யாருமே இது பண்ணல. ஒரு தடவை ஒரு பையன் வந்து உட்காந்து அந்த வள்ளி செல்வன் நடிச்ச அந்த பையனை இவருக்கு அடையாளம் தெரியும். அவர் வீட்டில் வந்து நான் உன் மகன் போது இந்த இவருக்கு யாரு மகாநடி படத்துல கூட ஜெமினி வந்து சாவித்திரி மேல வந்து பொறாமப்பட்டார் அப்படிலாம் படத்துல காமிச்சிருப்பாங்க. பொறாமப்படல, சங்கடப்பட்டார். சிவாஜி சாவித்திரி பாசமலர் இதுல எல்லாத்துலயுமே ஜெமினி செகண்ட் ரோல்ல வந்து 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 ஜெமினிக்கு மார்க்கெட் இல்ல. அதுல இந்த அம்மா வந்து ஜெமினி அலட்சியப்படும். ஜெமினிய அவங்க அசிங்கப்படுத்தினாங்க, அது உண்மை. ஆனா அந்த மகாநடிகை படத்துல வில்லியா காட்ட வேண்டியவங்களை கதாநாயகியாக்கி ஜெமினி கணேசனை வந்து ஒரு வில்லனா அந்த படத்துல காட்டின போது எனக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மருத்துவர் காந்தராஜ் அவர்களை இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார், காதல் மன்னன் ஜெமினி கணேசனுக்கும் உங்களுக்கும் நல்ல தொடர்பு இருக்கு, அவங்களுக்கும் உங்களுக்குமான நட்பு எங்க தொடங்குனுச்சு, அந்த நட்பை பத்தி எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்களுக்கு அந்த நட்பெல்லாம் வந்தது காரணமே எங்க வீடு இருந்தது சேலத்துல. சரி, எங்க வீட்டுல இருந்த ஒரு 4 பங்களாக்கள் எல்லாம் பெரிய பெரிய பங்களாக்கள் இருக்கு. ஓகே, சொல்லப்போனா நாங்க அப்பர் மிடில் கிளாஸ் கொஞ்சம் வசதியான குடும்பம். அந்த 4 பங்களாக்கள் தாண்டி மாடர்ன் தியேட்டர்ஸுடைய ரிஹர்சல் ஹால், ஒத்திகை மண்டபம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் தான் நடிகர் நடிகைகள்லாம் அங்கே தான் தங்க வைப்பாங்க. ஷூட்டிங்க்கு முன்னாடி ரிஹர்சலெல்லாம் அங்கே பார்த்துக்குவாங்க. சரி, கதை வசனகர்த்தாக்கள், இசையமைப்பாளர்கள் எல்லாமே அங்கே தான் இருப்பாங்க. ஓகே, எல்லாமே ஏறத்தாழ ஒரு பெரிய இடம். அதில் இப்போ வந்து கல்யாண மண்டபம் ஆயிடுச்சு, அதில் தான் தங்குவாங்க. மாடர்ன் தியேட்டர்ஸ்லாம் எல்லாமே ரொம்ப விதிமுறைகள்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கும், ரொம்ப கடுமையானது. அங்கே ஃபோனெல்லாம் பேச முடியாது, அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது. அதனால் என்ன ஆகுனா மற்ற எல்லாருமே வந்து ஒரு பிராமின் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இருந்தாங்க, அவங்க வீட்டுக்குள்ளார நுழையிறது கஷ்டம். நான் பிராமின் கம்யூனிட்டிக்கு நாங்கள் தான் அந்த இடத்துல இருந்தோம். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கிற அந்த வாட்ச்மேன் அவங்க அந்த இவங்க ஒர்க் பண்ணுறவங்கலாம் அவங்க வீட்டுக்கு போவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்கிறதுனால இந்த நடிகர் நடிகைகள் ஃபோன் பண்ணணுன்னாக்கா எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாருன்னா அந்த மாதிரி வந்தாங்கன்னா விட்டுருங்கடா, பண்ணிக்கிட்டோம், காசு கீசு எதுவும் கேட்டுறாதீங்க, சார்ஜ் அது பண்ணாதீங்க. அப்போ ட்ரங்கால் போட்டெல்லாம் புக் பண்ணி தான் இது பண்ணணும், அதனால் வந்து மணிக்கணக்காக உட்காந்துருந்து ட்ரங்கால்லாம் பேசிட்டு போவாங்க. அது ஃப்ரீயாகவே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது அதனால் எங்கள் வீட்டுக்கு எல்லாருமே வந்துட்டு போவாங்க. அது போக எங்களுடைய அரசியல் தொடர்பு இருந்ததுனால திமுகவை சேர்ந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்த நடிகர் எஸ்எஸ் ராஜேந்திரன், ஏ கருணாநிதி, சந்திரபாபு அடிக்கடி வருவார். அவர் கழகத்தில் சம்மந்தம் இல்லைனாலும் சந்திரபாபு அடிக்கடி வருவார். சிவசூரியன், இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து அடிக்கடி வந்து வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. சரி, எஸ்எஸ்ஆர்லாம் எங்களுக்கு குடும்ப நண்பர் மாதிரி. இது ஆர்எஸ் மனோகர், ஓகே, சேலத்துக்காரர், அவர் வந்துட்டு போவார். மாடர்ன் தியேட்டர் அது அதெல்லாம் வந்து டிஆர் சுந்தரம் அவர்கள், அதாவது முதலாளி, அவருக்கு இருந்த ஒரு இது என்னன்னா சேலத்தை சேர்ந்த நடிகர்கள்னாக்கா அவர் உடனடியாக ஈடுபடுவார். அந்த காரணத்தினால தான் டிஎம் சுந்தரராஜன் அவர் அதை அறிமுகப்படுத்தினார். ஓகே, டிஎம் சவுந்தரராஜன் மதுரையை சேர்ந்தாலும் அவர் சௌராஷ்டிர இனத்தை சேர்ந்தவர். அந்த சௌராஷ்டிர இனத்தின் மூலமாக அவங்க வந்து சேலத்தில் அவருக்கு நிறைய சொந்தங்கள், அது மூலமாக அறிமுகமாகி தான் சேலத்தில் வந்து அந்த மந்திரிகுமாரி படத்தில் அன்னமிட்ட வீட்டில் கண்ணக்கோல் சாத்தவே எண்ணம் கொண்ட பாவிகள் மண்ணாய் போக நேரும் என்ற பாட்டு தான் டிஎம் சவுந்தரராஜன் முதல்ல அறிமுகப்படுத்தின பாட்டு. ஓகே, மிக பிரபலம் அந்த பாட்டு. அது மாதிரி சூழ்நிலையில்
ஜெமினி வந்து அங்கே மகேஸ்வரி படத்துக்கு தான் அவர் முதல் முதலாக நடிக்க வந்தார் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே சாவித்ரி, சாவித்ரி வந்து சுகமங்க படத்தில் நடித்தாங்க. கே ஆர் ராமசாமி ஹீரோ, எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பாளர். எம்எஸ் விஸ்வநாதன் என்னன்னாக்கா, எங்கள் அண்ணன் வந்து கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடு ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிட்டு இருந்தபோது, எங்கள் மூத்த அண்ணன் படிச்சுக்கிட்டு இருந்தபோது அந்த மெஸ்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர் எம்எஸ் விஸ்வநாதன், மெஸ்ஸர் விட்டவர் மெஸ் பாய். அதில் வந்து எங்கள் அண்ணன் ரொம்ப பழக்கம். சரி, இவர் விசு விசுன்னு கூப்பிட்டுக்கிட்டு இவங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்கிறது மெஸ்ஸர் விட்டுக்கிறவங்களாம் செஞ்சுக்கிட்டு இருந்து ரொம்ப நெருக்கிற பழக்கம். அவர் இசையமைப்பாளராக வந்தபோது எங்கள் வீட்டுக்கு ரொம்ப உரிமையாக வருவார். அதாவது தான் சொந்த வீடாக தான் பார்ப்பார். நாங்கள் விஸ்வநாதனை அந்நிய ஆளாகவே நாங்கள் நினச்சதில்ல, எங்கள் குடும்பத்தில் பொறுத்தவரை தான் நாங்கள் வச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த அளவுக்கு. அது மாதிரி அந்த பழக்கங்கள்லாம் இருந்தபோது ஜெமினி மகேஸ்வரி படத்தில் வந்து நடிக்க வந்தார். அது கதை வசனம் வந்து ஸ்ரீதர், கல்யாண பரிசு, நெஞ்சுருவாலயம், புகழ் ஸ்ரீதர். ரொம்ப ரொம்ப வித்தியாசமான படம். ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த ஒரு தென்னாட்டு அரசு எப்படி ஆங்கிலேயர்களை ஏற்று போராடினாங்கிற மாதிரி ஒரு கதை. அது நல்ல படம். அந்த நேரத்தில் தான் ஜெமினி சாவித்திரியுடைய நிறுத்தங்கள் மிக அதிகமாக இருந்த ஒரு கட்டமாக இருந்தது. அது டிஆர் சுந்தரம் அவர்களுக்கு தெரியும். பட் ஜெமினி கணேசனுக்கு இருந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அன்றைக்கி இருந்த நடிகர்களில் கல்லூரிக்கு போய் படித்து பட்டம் பெற்ற நடிகர்கள், பட்டம் பெற்றவர்னு எடுத்தாங்க ஜெமினி ஒருத்தர், வி கோபாலகிருஷ்ணன் கேள்விப்பட்டிருங்க, அவர் எம்ஏ படித்தவர், ஆர்எஸ் மனோகர் பிஏ படித்தவர், இவங்கெல்லாம் வந்து படித்தவர்கள். அவங்க அதனால் டிஆர்எஸ் வந்து கொஞ்சம் படித்தவங்க, கொஞ்சம் படித்தவங்கிற முறையில் கொஞ்சம் கண்ணியமாக எடுத்தார். கொஞ்சம் அது அந்த கெடுபடி இருக்காது, கூத்து கலைஞர்களை ட்ரீட் பண்ணுற மாதிரி பண்ணாமல் இவங்களை கொஞ்சம் டிக்னிஃபைடாக நடத்தார். ஏன்னா டிஆர்எஸ் முன்னாடி உட்கார கூட முடியாது அந்த அளவுக்கு அவர் முதலாளியாக இருந்தார். யாராக இருந்தாலும் நின்றுட்டு தான் இருக்கணும் அந்த அளவுக்கு. ஒரு அங்கே சின்ன தப்பு பண்ணால் கூட அடி உதயலாகும் அந்த மாதிரி இது. அதில் ஜெமினிக்கும் கொஞ்சம் ஒரு மரியாதை இருந்தது. அதனால் இவங்களுடைய சில அந்தரங்க நடவடிக்கைகளை வந்து டிஆர்எஸ் அதிகமாக கண்டுக்கல, பேசாமல் வந்துட்டார். அப்போ சில சம்பவங்கள் அவங்க நடந்தது. அந்த சம்பவங்கள் நடந்தபோது சாவித்ரி வந்து எங்கள் வீட்டுக்கு எதிர்த்து தான் இருந்தாங்க. அந்த அதாவது அந்த மாட்டர் தியேட்டர்ஸுடைய குவார்ட்டர்ஸ் மாதிரி வரிசை ஒரு நாலு வீடு இருக்கும். சரி, அதில் முதல் வீட்டில் அவங்க இருந்தாங்க நேர் எதிர் வீடு. உங்கள் வீட்டுக்கு நேர் எதிர் வீடு? நேர் எதிர் வீடு. என்ன எங்கள் வீட்டில் வந்து ஏறத்தாழ ஒரு மிருக காட்சியால் சில மாதிரியே இருக்கும். உள்ளே வந்து முயல், புறாக்கள், புலியெல்லாம் வளர்த்தீங்க? புலியெல்லாம் வளர்த்துறது ஒரு காலம். நாய்கள், கோழி, எக்கச்சக்கமான கோழி. அப்போ தான் வந்து இறக்குமதி பண்ண கோழிகள் வந்தது. அந்த இம்போர்ட்டட் கோழிகள்லாம் வச்சு ஒரு ஏறத்தாழ ஒரு 50-60 கோழி இருக்கும், புறாக்கள் ஒரு 100 புறாக்கள் இருக்கும். முயல்லாம் அதில் எத்தனை இருந்துன்னு யாருக்கும் தெரியாது. குதிரை, மாடு எல்லாமே, நாய்கள் ஒரு 10. இவங்க ஷூட்டிங் இல்லாத நேரத்துலலாம் இவங்க வருவாங்க. சாவித்ரி, அவங்க அக்கா மாலத்தின் பேர் குண்டூர் மாலத்தின் பேர், அவங்க ரெண்டு பேரும் வருவாங்க. இந்த கோழியை வளர்க்குறத பற்றி இதெல்லாம் வந்து அப்போ என்னுடைய அண்ணன் ராஜேந்திரன், ஓகே, அவர் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தார், அவர்கிட்ட தான் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவர் அவர் கோழியை பற்றியெல்லாம் ஒன்று தெரியாது, கதை விட்டுக்கிட்டு இருப்பார். பக்கத்துக்கிட்டு பொழுது போகிற நேரத்தில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அதில் நல்ல பழக்கம், பழக்கம் ரொம்ப நல்ல பழக்கம். வீட்டுக்கு வந்து ஒரு அதாவது எப்படி மற்றவங்க பழக்கினாங்க அந்த மாதிரி இது. அப்போ வந்து ஒரு பெரிய ரகலையில் அந்த ஊர் ஜனங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் மத்தியில் சௌத்ரின்னு பேர். ஓகே, சாவித்ரியோட அப்பா. சாவித்ரி அப்பான்னு சொன்னார், அவர் அப்பா இல்லைங்கிறாங்க. இப்போ கேட்டால் அவர் அப்பா இல்லைன்றாங்க. அவர் குடிக்கிற பழக்கம் உண்டு. அவர் வாசலில் உட்காந்துக்கிட்டு அந்த படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஊர் ஜனங்களோட தகராறு, அவர் அடிக்கிறதுக்கு போய் இவங்க ரெண்டு பேரும் பயந்து எங்கள் வீட்டுக்கு கூடி வந்துட்டாங்க. சாவித்ரியும் அவங்க அக்கா ரெண்டு பேரும் எங்கள் வீட்டுக்கு கூடி வந்துட்டாங்க. வந்துட்ட உடனே அப்புறம் நாங்கள்லாம் போய் எங்கள் ஆட்கள்லாம் போய் கொஞ்சம் எல்லாம் சமாதானப்படுத்தி மாட்டை தட்டு சாட்கள்லாம் சம்மந்தம். அப்போ இந்த பொண்ணு வீட்டில் உட்காந்துட்டு எக்கச்சக்கமாக எங்கள் பெரியண்ணங்கிட்ட அழுது, ஜெயசீலன்கிட்ட, இந்த மாதிரி அந்த ஜெமினி மாத்திரம் எனக்கு கை கொடுத்துருந்தாக்கா நான் இந்த ஆளுகிட்ட மாட்டிகிட்டு இருக்க மாட்டேனே, இவர்கிட்ட மாட்டிகிட்டு இருக்க, எனக்கு காப்பாற்றுறது யாரும் இல்லைன்னு சொல்லி ஓன்னு அழுது தழுவுனேன். டிஆர்எஸ் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு உடனே வந்துட்டார். அடுத்த தெருவு தான் அவர் பங்களா. அவர் அங்கேருந்து வந்துட்டார். என்ன ஏதெல்லாம் கேட்டுட்டு உடனே பிரதர்கிட்ட நீ ஜெமினியை வர சொல்லுங்க. அப்போ கால் அன்னைக்கு அவருக்கு ஷூட்டிங் இல்லை, அதனால் அவர் வரல. வர சொல்லிட்டு பின்னாடி மறுநாள் காலையில் வந்துட்டார். வந்த உடனே பெரிய மத்தியஸ்தம்லாம் நடந்தது, பேசினாங்க. அவர் ஜெமினிக்கு ஒரு ஆடிட்டர் சேலத்தில் இருந்தார். ஓகே, அந்த ஆடிட்டரும் வந்து உட்காந்தார். இவங்கெல்லாம் வந்து உட்காந்து பேசினபோது அப்போ வந்து ஒரு காம்ப்ரமைஸில் அந்த பொண்ணு அப்போ வந்து சாவித்ரி வந்து அந்த அவங்க அப்பாவை வெளியே அனுப்புறதுல குறியாக நின்னாங்க. அவரோட இனின்னு வாழ முடியாது அப்படின்னு ஒரு இது நடக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது நீ என்னை ஆதரித்து நீ என்ன தான் காப்பாற்று, நீ தான் என்னை காப்பாற்றணுங்கிற மாதிரி
நம்ம பேச ஆரம்பிச்சு ஜெர்மனிக்கிட்ட சொன்னாங்க. அது வந்து எல்லாம் பேசி இது பண்ணி ஜெர்மனி வந்து அவங்க ஆடிட்டரெல்லாம் பேசி ஓகே அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு நடந்தது. அதுக்கப்புறம் தான் அவங்க பேர் பின்னாடி சாவித்ரி கணேசன் போட ஆரம்பித்தாங்க. ஓகே ஓகே, இந்த சம்பவத்துக்கு பிறகு தான், சம்பவத்துக்கு பிறகு தான் இது நடந்தது. அப்புறம் சேலம் அதனால் சாவித்ரிக்கு அடைக்கலம் கொடுத்து அவருக்கு அவங்களுக்கு பெரிய வாழ்வு கொடுக்கறதுக்கான ஒரு வேலையை செஞ்சார் ஜெர்மனியா. அவர் கட்டாயத்தின் பேரில் தான் பண்ணார், அதை செய்ய வேண்டியதாக இருந்தது. ஏன்னா இப்போ டிஆர்எஸ் போன்ற ஒரு பெரிய பட முதலாளி, தமிழ்நாட்டு சினிமா வரலாற்றையே மாற்றி எழுதினவர் வந்து டிஆர் சுந்தரம். கலைஞருக்கே அவர் தான் வாய்ப்பு கொடுத்தாரு. டெக்னிக்கல் துறையில் வந்து டிஆர் சுந்தரம் தாங்க தமிழ்நாட்டுக்கு. சரி, முதல் முதல் டபுள் ஆக்ட் படம், முதல் முதல் வண்ண படம், முதல் முதல் வந்து டைட்டிலில் வந்து வித்தியாசமான டைட்டில் காட்டினது, முதல் முதல்ல இந்தியாவிலேயே கேமராவுக்காக இன்டர்நேஷ்னல் அவார்டு யூஎஸ் கேமராமேன் அசோசியேஷன்லேருந்து பெஸ்ட் கேமராமேன் அவார்டு வாங்கினவர் விஜயம்ன்ற கேமராமேன், பொன்முடி படத்துக்காக வாங்கினார். அதுதான் இந்திய இப்போ திரைப்பட வரலாற்றில் வெளிநாட்டு அங்கே ஹாலிவுட்ல அங்கீகாரம் கிடைத்த இந்திய படம், முதல் அதுவும் தமிழ் படம். தமிழ் படம் இது இதெல்லாம் பத்திரிகையில் வராது. ஏன்னா அவங்க வந்து ஜெமினி வாசன் மையப்ப சிட்டார் இப்படி தான் போயிட்டுருந்தாங்க. இந்த சாதனைலாம் யாரும் சொல்கிறதில்லை. பொன்முடி படத்துக்கு நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வசதியும் இல்லாத காலத்தில் நீலவானும் நிலவும் போலன்னு ஒரு பாட்டு பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க, நிலா வெளிச்சத்திலே பண்ணாங்க. ஓகே, நரசிம்ம பாரதியும் மாதுரி தேவியும் நிலா வெளிச்சத்திலே அந்த பூரா பிக்சரைஸ்மா அந்த சீனுக்காக தான் அந்த படத்தை அவார்ட் கொடுத்தாங்க. அப்போது அந்த மாதிரியான ஒரு பெரிய பவர்ஃபுல் ஒரு முதலாளி எம்ஜிஆரையே ஒரு ஆட்டம் காட்டுவார். அலிபாபா படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எம்ஜிஆருக்கு பெரிய வாழ்வு கொடுத்தது வந்து இந்தியர்களாலேயே தயாரிக்கப்பட்ட முதல் முழு நீள கலர் படம் எடுத்தீங்கன்னா ஜான்சி கி ராணின்னு ஒரு படம், இந்தி படம். அதுக்கப்புறம் ஆன் அப்படிங்கிற ஒரு படம், திலீப் குமார் நிம்மி நாதிராவெல்லாம் நடிச்ச படம். அந்த படத்தை தமிழ்லேயே ஆண்கிற பேர்லேயே வெளியிட்டாங்க. ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா தமிழில் தமிழ்லேயும் எடுத்தாங்க, வசனமெல்லாம் தமிழ்லேயே இது பண்ணி பாட்டெல்லாம் லதா மங்கேஷ்கர் பாட்டு பண்ணியிருப்பாங்க தமிழில், அந்த மாதிரி எடுத்து ஏறத்தாழ தமிழ் படம் மாதிரி இருந்தது. அதனால் அதை வந்து முதல் முழு நீள கலர் படம், டெக்னிக்கல் படம் ஓகே எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தமிழ்நாட்டில் எடுத்து அந்த அலிபாபா, அதுக்கு எம்ஜிஆர் வந்து பெரிய வாழ்வு கிடைச்சது அவருக்கு, அங்கே பெரிய அங்கீகாரம் கிடைச்சது வந்து மந்திரி குமாரி படம். ஆமாம், மந்திரி குமாரி படத்துக்கு அப்புறம் சர்வாதிகாரி. ஓகே, சர்வாதிகாரி படத்தில் இன்னும் ரொம்ப பெரிய போனார். அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது எம்ஜிஆரை போட்டு இந்த அலிபாபா அலிபாபா எடுக்கிறாரு. பானுமதிக்கும் அவருக்கும் மத்தியில் ஒரு சில தகராறுகள் வந்தது. ஓகே, எம்ஜிஆர் இந்த டிஆர்எஸ் கிட்ட அப்போ எம்ஜிஆர் வந்து நல்ல பெரிய வளர்ச்சி ஸ்டார் வந்துட்டார், ஒரு ஸ்டாண்டர்டு ஹீரோ ஆகிட்டார், அதாவது ஸ்டெபிலைஸ் ஆகிட்டார். ஓகே, கொஞ்சம் வந்துருச்சு நம்ம நம்ம மிரட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாரு, கால் ஷீட் கொடுக்காம விட்டார். படத்தினுடைய கிளைமேக்ஸ் தான் பாக்கி. ஓகே, படத்துக்கு கால் ஷீட் கொடுக்கல. சரி, ஒரு பார்த்தாரு, ஒரு மாதம் அவர் வரலை, படத்தை பற்றி பேச்சே காணோம், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் ஒன்று மடம் தெரிச்சு வந்து இவருக்கு ஒரு தகவலும் போகல. ஓகே, என்னடா ஒரு தகவலும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் வந்தார். டிஆர்எஸ் வழக்கப்படி கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாம் இது பண்ணிட்டு வந்திருக்கிற நல்லாரு, நான் சரி என்ன வந்தேன் அப்படின்னு, இல்லை இன்னும் கிளைமேக்ஸ் முடிக்கல நாங்கள், இல்லை இன்றைக்கி அந்த ப்ரீவியூ போடுறோம் பாரு எப்படி இருக்குதுன்னு பாரு, பார்த்துட்டு சொல் அப்படின்னாரு. இவர் கிளைமேக்ஸ் முடிக்காமே மிச்சத்தை போடுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு போய் உக்காந்தா படம் முழுக்க முடிஞ்சிருக்கு. ஓ, முழு படமும் முடிஞ்சு போச்சு, கிளைமேக்ஸ்லாமே படத்தை போயிட்டாங்க. கிளைமேக்ஸ் ஓடவே ஓகே, அங்கே சேலத்தில் கரடிமுத்துன்னு ஒருத்தர் இருப்பார், சரி ஸ்டண்ட் ஆக்டர், அவர் வந்து எல்லா நடிகர்களுக்கும் அவர் தான் டூப் போடுவார். ஓகே, அசப்பில் கொஞ்சம் எம்ஜிஆர் மாதிரி இருப்பார். அந்த நேரத்தில் பிஎஸ் வீரப்பா தான் படத்தினுடைய மெயின் வில்லன், அவர் கீழே வந்து காலை முடிச்சுன்னா அவராலையும் வர முடியல. சரி, அந்த கரடிமுத்துவே பிஎஸ் வீரப்பாவாகவும் எம்ஜிஆர் எம்ஜிஆராகவும் ரெண்டு வேஷத்தையும் அவரே பண்ணிட்டார். ஓகே, க்ளோஸ்அப் இருந்த ஷாட்ஸ் எல்லாம் அப்பப்போ சூப்பர் இம்போஸ் பண்ணி லாங் ஷாட்டில் பூரா அவரை வச்சு முடிச்சு விட்டாங்க. ஓகே, முடிச்ச படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னன்னாரு நாளைக்கு ரிலீஸ். சரி, இப்போ வந்து அலிபாவோட 40 வந்து கிளைமேக்ஸில் எம்ஜிஆர் கிடையாது, கிடையாது கரடி முத்து, அது கரடி முத்து தான் புது தகவலாக இருக்கு, வச்சு முடிச்சு எடுத்துட்டாங்க. அதில் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு முதல் முதல் ஆட்டமெல்லாம் போடாதேன்னு சொல்லி
அவர் அடங்க வச்சது டிஆர்எஸ் டிஆர்எஸ் தான். அது அதுக்கப்புறம் அவர் வந்து மாநிலத்துக்கு அவர் இவர் கூப்பிடவும் இல்லை. ஓகே. ஆனால் டிஆர் சுந்தரம் இறந்தபோது அவர் உடலை சுமந்து போனது எம்ஜிஆர் தான். ஓகே ஓகே. மரியாதை மரியாதை அந்த அதாவது தனக்கு வாழ்வு கொடுத்துருங்கிறது. கலைஞர் போனார். சரி சரி. ஏன்னா கலைஞருக்கு வாய்ப்பு கொடுத்ததே அவர் தான். கலைஞருக்கு அந்த மந்திரிக்குமாரி படம் தானே அவர் எங்கேயோ போட்டுச்சு. அதுதான் அவர் அதுக்கப்புறம் தான் பராசக்தி. ஏ ஏற்கனவே ஜெமினி வந்து திருமணம் ஆனவர் தான். சாவித்திரிக்கு ஏன் வாழ்க்கை கொடுக்கணும்? அது மட்டும் இல்லாமல் ஜெமினிக்கும் சாவித்திரிக்கும் நடந்த இணையேற்பு என்பது வக்கீல் அதுக்கப்புறம் ஆடிட்டர் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி தான் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது உண்மையா? அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. அந்த என்ன அக்ரிமெண்ட் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. என்னன்ற ஒரு மாதிரி ஒரு லிவிங் டுகெதர் மாதிரி தான். சரி சரி சரி. ஜெமினிக்கு அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேகான்னு ஒரு பிரபல இந்தி நடிகை, உங்களுக்கு தெரியும், அகில புகழ்பெற்ற இந்தி நடிகை. ஓகே. ஹேமா மாலினி, ரேகா இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் இது இந்தி படம் கூட, அது ஜெமினி கணேசனுடைய மகதான. அது புஷ்பவல்லின்னு ஒரு நடிகை இருந்தாங்க. ஜெமினி வந்து ஜெமினி கணேசன் வந்து ஜெமினி ஸ்டுடியோவில் காஸ்டிங் மேனேஜர் டிபார்ட்மெண்ட்டில் அவர் தான் இன்சார்ஜ். நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறது இதெல்லாம் பண்ணுறது அவர் தான். அப்போ அவர் தேர்ந்தெடுத்ததில் வந்து புஷ்பவல்லி. சரி. அந்த அந்த புஷ்பவல்லி வந்து அப்போ ஜெமினி படங்களில் வந்து மூன்று பிள்ளைகள், சம்சாரம், அந்த மாதிரி பல படங்களில் அந்த மாதிரி தான் ஹீரோயின். ஜெமினிக்கும் அவருக்கும் தொடர்பு ஏற்பட்டு இன்னும் சொல்லப்போனால் அதுதான் ஜெமினியினுடைய எக்ஸ்ட்ரா மேரிட்டல் செக்ஸ் அப்படின்னாக்கா திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவுகள்னு எடுத்தாக்க புஷ்பவல்லியை தான் சொல்லணும். சரி. புஷ்பவல்லிக்கு ரெண்டு பசங்க பிறந்தாங்க. ஒரு பையன் ஒன்று பிறந்தாங்க, அது வேற ஒரு கணவனுக்கு பிறந்ததாக சொல்லுவாங்க. சரி. ரேகா ராதான் ரெண்டு பொண்ணுகள் வந்து புஷ்பவல்லிக்கு பிறந்தது. அதுக்கப்புறம் அந்த அம்மா ஜெமினியை விட்டுட்டு, ஜெமினிக்கு வந்த ட்ராஜடி என்னன்னா ஆடுறவங்களும் ஆடிட்டு ஜெமினியை விட்டுட்டு அவங்க தான் போனாங்களே ஒழிய ஜெமினி யாருமே இது பண்ணல. ஓகே. அது மாதிரி ஒரு இன்னொரு நடிகை வந்து ஜெமினி சந்திரான்னு ஒரு நடிகை இருந்தாங்க. அவங்க வந்து இவரோட வாழ்ந்துட்டு ஒரு பையனை, ஜெமினிக்கு பிறந்த முதல் மகன் அந்த பையன்தான். அந்த பையன் வந்து இப்போ வள்ளியின் செல்வன்கிற படத்தில், வஞ்சிக்கோட்டை வாலிபன் போன்ற படங்கள்ல எல்லாம் வந்து நடிச்சுட்டு இப்போ சமீபத்தில் இறந்து போயிட்டார். ஓகே ஓகே ஓகே. அந்த அந்த பையன் அந்த மாதிரி கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு ஊட்டு அடிச்சுட்டு போயிடுச்சு. அது மாதிரி நிறைய ஜெமினியினுடைய வாழ்க்கையில் அவர் எங்கிட்ட பேசும்போது சொன்னார், காலையில் பீச்சுக்கு வாக் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வருவார். ஓகே ஓகே. சாந்தமில்ல நாங்கள் இருந்தபோது வீட்டுக்கு அப்படியே வருவார், காஃபி குடிச்சிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருப்பேன். சரி. எங்கிட்ட கொஞ்ச நாள் அட்டடிச்சுட்டு போவார். அப்போ ஒரு நாள் எங்கள் அண்ணன் கிட்ட சொல்கிறாரு, ஏதோ ஒரு கல்யாணத்தை பற்றி எங்கள் அண்ணன் ராஜாராம் ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன் ராஜாராம் நான் பண்ணிக்கிட்ட கல்யாணத்துக்கு எதுக்கு என்ன வித்தியாசம் ஆனார், அவ்வளோ ஜாலியாக சொன்னார். அவள் இவரு ஏன் ஜெமினி அப்படி அப்படி எவ்வளோ வந்து என்ன பிடிச்சேன்னு சொல்லிட்டு போயிட்டா. எனக்கு ஒரு தடவை ஒரு பையன் வந்து உட்காந்து அந்த வள்ளியின் செல்வன் நடித்த அந்த பையனை இவருக்கு அடையாளம் தெரியும். அவர் வீட்டில் வந்து நான் உன் மகன் போது இந்த இவருக்கு யாரு என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன். அது அது மாதிரிலாம் அவருடைய வாழ்க்கையில் சுவாரஸ்யமான சம்பவம். ஆனால் சாவித்திரியுடைய இதில் வந்து ஒரு சிச்சுவேஷனில் என்னாச்சுன்னா, அதை நீங்கள் அதை அந்த மகாநடி மகாநடி படத்தில் அதை காட்டுவாங்க. ஜெமினிக்கு மார்க்கெட் ஒரு இடையே உளுந்துருக்கு. ஓகே. சாவித்திரி மேலே பிக்கப் பண்ணிட்டு ஓகே பெருசாக போயிட்டு இருந்தாங்க, லீடிங்கில் நிற்கிறாங்க. அதாவது சிவாஜி சாவித்திரி ஜோடிகள் அந்த பாசம் மலர் இதில் எல்லாத்துலேயுமே ஜெமினி செகண்ட் ரோலில் வந்து 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் டவுன் ஆகி அப்படியே அவரை கலட்டியே விட்டாங்க. எல்லாமே பண்ணி சாவித்திரி மாத்திரம் வர மாதிரி ஆகிடுச்சு. அதில் சாவித்திரி ஜெமினியை ஓரம் கட்டினாங்க. அது உண்மை. ஓகே. ஒரு உண்மை. ஜெமினி சாவித்திரி வீட்டுக்கு போகிறதுக்கு பல பேருடைய அனுமதியை கேட்குற அளவுக்கு அந்த அம்மா அந்த அம்மா தன்னை விலக்கிக்கிட்டு போயிடுச்சு. அப்படியா? அதை அது எங்களுக்கு தெரியும். சரி சரி. எந்த அளவுக்கு ஜெமினியை அவங்க அசிங்கப்படுத்தினாங்கன்றதுலாம் தெரியும். ஆனால் அந்த மகாநடிகை படத்தில் அவரை வில்லனாக காட்டினாங்க. ஆமாம். சிரிப்பாக இருந்தது. வில்லியாக காட்ட வேண்டியவங்களை கதாநாயகியாக்கி பரிதாபத்துக்குரிய ஒரு ஆளை வந்து, அதில் ஜெமினியனுடைய தவறு எதுவுமே கிடையாது. அவர் யாரையுமே போய் அவர் விரும்பி அவர் கூப்பிட்டது கிடையாது. தன் மனைவி பாபுஜியை தவிர வேற யாரையுமே அவர் வந்து மனைவியாக ஏற்றுக்கிட்டது இல்லை. அது அவர் என்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரே பொண்டாட்டி தான் டாமர், என்ன பொண்டாட்டம் தான் பேசுவார், எனக்கு ஒரே பொண்டாட்டி தான்டா, அவள் தான்டா, எல்லாம் வந்து வந்து ஒட்டிக்கிட்டாங்க, நான் என்னடா பண்ணுறது. சரி சரி. நீ உற்றுப்பியாடா அப்படிம்பார் என்கிட்ட, உங்கள்கிட்ட அப்படி வந்திருந்தா உற்றுப்பியாடாம்பார், கிடைக்கலைங்களா அம்மா, அப்போ பேச அதான் யோகியனாக்குற வேற என்ன அப்படின்ட்டு போவார். அது ரொம்ப ஃப்ரீயாக பேசுவார். ஓகே ஓகே. பல பெண்கள்ங்க, நான் இன்னைக்கும் நான் நினச்சி ஆச்சரியப்படுறேன். என்னுடைய கல்லூரிக்கு அவர் வந்தார். சரி. அவர் சிறப்பு சொற்பொழிவாளராக அவரை கூப்பிட்டுருந்தோம், வந்தார். வரு எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி போய் விழுந்தாங்க தெரியுங்களா பெண்கள். ஓகே. அந்த அந்த நேரத்தில் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் வந்தாச்சு, ஏறத்தாழ கமலஹாசன் எல்லாம் வந்துட்ட காலத்தில், கடைசி காலம், கடைசி காலத்தில் அன்னைக்கும் ஜெமினிக்கு அந்த கவர்ச்சியும் அந்த அட்ராக்ஷனும் இருந்ததுனாக்கா நான் அப்போ தான் நினச்சேன், என்னங்க
நாங்களாம் இத்தனை பேர் நிற்கிறோம், எல்லாம் எங்களை தாண்டி வந்து உங்கள் மேலே உழுவுறாங்கன்னா என்ன அட்ராக்ஷன் உங்களுக்கு நம்ப முடியல. அந்த அளவுக்கு அவர் கடைசிவரும் கவர்ச்சிகரமான மனிதராகவே இருந்தார். ஓகே ஓகே. அவர் மேலே விழுந்தவங்க தான் ஜாஸ்தி, அவரை நான் தப்பு சொல்லவே மாட்டேன். சரி சரி. அவர் மேலே விழுந்தாங்க, சினிமாவில் வேறு வழி இல்லை, சரி ரைட் அப்படின்னா. அதே மாதிரியான பல வாய்ப்புகள் கிடைச்சது வந்து எனக்கு தெரிஞ்ச ஜெய்சங்கர். ஜெய்சங்கர் மேல விழுந்த கதாநாயகனுடைய எக்கச்சக்கம். ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து சிவகுமார். சிவகுமாரை வந்து ஏன் சார் இந்த சீன் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சு விட்டீங்கன்னு கேட்ட பெண்கள்லாம் உண்டு, கதாநாயகர்கள் உண்டு லவ் சீனில். அவரே அவரே சொல்லியிருக்காரு, அவருக்கு அவர் வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு. சரி சரி சரி. என்ன சார் அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டீங்களே அந்த லவ் சீனில், அவ்வளோ தூரத்துக்கு அவர் மேலே விழுந்து இது பண்ண நடிகை. அந்த மாதிரி இதில் வந்து எம் கே தியாகராஜ பாவதற்கு அடுத்தபடி ஒரு காதல் வாழ்க்கை ஒரு பல பெண்களால் ஈர்க்கப்பட்டவர் நான் எடுத்தாக்கா தியாகராஜ பாவத்துக்கப்புறம் ஜெமினியை தான் நம்ம. அந்த மகாநடி படத்தில் கூட ஜெமினி வந்து சாவித்ரி மேலே வந்து பொறாமப்பட்டார் அப்படிலாம் படத்தில் காமிச்சிருப்பாங்க. உண்மையாலுமே வந்து சாவித்ரி மாலைக்கிட்ட அப்போ பூமாவான போது ஜெமினி வந்து பொறாமப்பட்டாரா? சங்கடப்பட்டார். சரி, பொறாமப்படலை, நாம் இப்படி உழுந்துட்டோமே. ஏன்னா அப்போ வந்து சில பேர் சொன்னாங்க, சிவாஜியினுடைய செகண்ட் ரோலுக்கு நீ போயிட்டு இருக்கிற, கூடிய சீக்கிரம் வந்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் ஆகிடுவேன். ஓகே, அதுக்கு இடம் கொடுக்காதேன்னு. ஆனால் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை சோகமான ஒரு உணர்ச்சி வசமாக உணர்ச்சிகரமான காட்சிகள் உள்ள ஒரு பாத்திரம்னு எடுத்தாக்கா சாவித்ரி தான் ஐடியல் சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப காலம் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஜெமினிக்கு மார்க்கெட் இல்லை, சும்மா இருந்தார். அந்த நேரத்தில் அவர் வேதனைப்பட்டார். ஓகே. அதில் இந்த அம்மா வந்து என்ன ஆச்சுன்னா ஜெமினி அலட்சியப்படுத்தினார். ஓகே. ஜெமினி அலட்சியப்படுத்தி உதாசீனப்படுத்தினார், மோசமாக வந்து உதாசீனப்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை, உண்மையிலும் உண்மை. அதெல்லாம் பெரிய நடிகர்கள் கூட அவங்க இந்த அம்மா ரொம்ப இன்வால்வ் ஆகி அவங்களுடைய சப்போர்ட்லாம் இருந்தவுடனே ஆ இது என்ன ஜெமினி கணேசன் அப்படின்னு. ஓகே. அந்த அம்மாவுக்கு வந்து டயபெட்டிக் கோமா வந்தபோது ஜெமினி போய் பார்க்குறதுக்கு வரும்போது, ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் அடிக்கடி அவர் போனபோது வீட்டுக்குள்ளாரி அவரை அலோவ் பண்ணல, அதுதான் நடந்தது. அந்த மகன் அடிக்கல அது காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி. ஜெமினியை வந்து தன்னுடைய வீட்டுக்குள்ளாரி அந்தம்மா அலோவ் பண்ணல, அந்த அளவுக்கு. அவர் ரெண்டு பேருக்கும் அந்த மோதல் போக்கு எந்த இடத்துல உருவாச்சு, எந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு அவ்வளோ தெரியாது. அதாவது இந்த மார்க்கெட் விழ அது வரலாம், இவர் வந்து ஒரு தனக்கு ஒரு சப்போர்ட். ஓகே. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு தேவையற்ற சுமையா மாறிட்டார். சரி சரி. டெட் வெயிட், தேவையில்லாத சுமையா மாறிட்டார். இதை சுமக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு என்னத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இந்த அம்மாளுக்கு வந்து விஜய் சாமுண்டிச்சர்னு ஒரு பொண்ணு, சதீஷ்னு ஒரு பையன். சதீஷோ அந்த விஜய் சாமுண்டிச்சர் கல்யாணம் பண்ணி விட்டு அதுக்கெல்லாம் கூட இவரை சரியான முறையில் கௌரவிக்கல அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க, சரியாக தெரியாது. ஆனால் சாவித்ரி இறந்த உடனே அந்த பையனை வந்து வீட்டில் வந்து கொண்டு வச்சுக்கிட்டார். ஓகே. வச்சு அவனுக்கு அந்த பையனுக்கு என்ஜினியரிங் காலேஜில் சீட் வாங்கி கொடுத்து என்ஜினியரிங் படிக்க வச்சு எல்லாம் செட்டில் பண்ணி தானே கல்யாணமும் பண்ணி வச்சா நாங்களாம் போய் அட்டன் பண்ணாங்க. ஓகே ஓகே ஓகே. யாரோ வைஜி மகேந்திரனுடைய உறவுக்கார பொண்ணு யாரோ சம்படி அந்த மாதிரி. சரிங்க. பண்ணார் சாவித்ரி வாழ்ந்த காலத்தில் ஒரு மிக ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஸோ அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து தான் கடைசியில் வந்து அவங்க வாழ்க்கை மோசமான போகிறது. காரணமாக என்ன சொன்னாங்கன்னா, தங்கத்தில் கொலுசு பண்ணி காலில் போட்டாங்க. சரி. தங்கத்தை காலில் போடக்கூடாதுன்னு ஒரு இது உண்டு நம்ம ஊரில், ஒரு பழக்கம். ஓகே. இந்த அம்மா தங்கத்தில் கொலுசு பண்ணி காலில் போட்டபோது தங்கத்தை காலில் மிதிக்காத அப்படி எவ்வளோ சொல்லி கேட்கலன்னு அது ஒன்று சொல்லுவாங்க. அடுத்தது வீட்டுக்குள்ளார ஸ்விம்மிங் பூல் வச்சு கட்டினா அந்த வீடு உருப்படாதுன்னு ஒரு இது உண்டு, நம்பிக்கை உண்டு உண்டு வீட்டுக்குள்ளே ஸ்விம்மிங் பூல். ஆமாம். இந்த அம்மா வந்து அபிபுல்லா ரோட்டில் கட்டின வீட்டில் ஓகே உள்ள ஸ்விம்மிங் பூல் வச்சு கட்டிச்சு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த அம்மாவுடைய டவுன்ஃபாலு. காரணம் சொந்த படம் தயாரிக்காதுன்னு ஜெமினி எவ்வளவோ சொன்னார், கேட்கல. சின்ன சிறுசுகள்னா இன்னும் ஒரு சின்னஞ்சிறு குழந்தைகளாக இன்னும் ஒரு படம் இருந்தது, சின்னாரி மனசுலும் தெலுங்குலையும் தமிழில் சின்னஞ்சிறு குழந்தைகள்னா இன்னும் எடுத்து ஒரு டைரக்ஷனுக்கு போச்சு. டைரக்ஷன்லாம் பெண்களுக்கு சரியாக வராதுன்னு ஜெமினி எவ்வளோ சொல்லியும் கேட்கல. அந்த படம் காலி. அதுக்கு எடுத்தா அப்படி சிவாஜியை போட்டு பிராப்தம்னு ஒரு படம் எடுத்தேன், அது தெலுங்கில் எடுத்த படம். அந்த அந்த படத்தை வந்து தமிழில் பூகமான சொல்லணும்னு நம்ம நினைக்கிறேன். ஓகே. அந்த படத்தை வந்து தமிழில் அப்படியே எடுத்தாங்க. இது வந்து கோதாவரி கரையில் நடக்கிற கதை. அது ஓகே. கோதாவரி கரையில் தான் நீங்கள் இந்த படகுல நடக்கிற சம்பவங்கள்லாம் இருக்கும். அது நம்ம ஊருக்கு அது
அப்படி ஒரு நதியை நம்ம ஊர்ல இல்லை கிடையாது, அந்த கலாச்சாரம் நம்மகிட்ட கிடையாது. அதை பேஸ் பண்ணி இவங்க எடுத்த அந்த படம் எம்எஸ் விஸ்வநாதனுடைய அற்புதமான இசை. சொந்தம் என்பது தொடர் கதை தான் பாட்டு, இது மார்கழி மாதம் முன்பணி காலம், சரி சரி, பாட்டுகள்லாம் பிரமாதமான பாட்டுலாம், அவ்வளோ இனிமையான பாட்டுகள். அந்த பாட்டெல்லாம் இருந்தும் அந்த படம் சூப்பர் ஃப்ளாப். ஏன்னா சிவாஜி சாருக்கு வந்து ஆந்திராகார மாதிரியே அந்த வேஷ்டியெல்லாம் கட்டி விட்டு, ஓகே, சொந்த கொஞ்சம் கூட தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு படம் மாதிரி இதாகி போச்சு. போன ஜென்மத்துக்கு கதை அந்த மாதிரி கதை அது. அதுக்குள்ளுடைய உறவுக்காரர்கள்லாம் சேர்ந்து இந்த அம்மாவை ஏமாத்தி அந்த அபிபுல்லா ரோட்ல நீங்க பாத்தீங்கன்னா வித்யோதயா ஸ்கூல்ல இருந்து வரிசையா ஒரு 6 பங்களாங்க. ஆமா ஆமா, இப்பவும் இருக்கு அது எல்லாமே அந்த அம்மாளுக்கு. அந்த ஆரம்பி வீடெல்லாம் இருக்கு அந்த அதெல்லாம் ஏவாவனம் வந்து அடிச்சுட்டு போயிருக்கு. ஓகே ஓகே, யாரும் அடிச்சுட்டு போய் சொத்தை பூரா அவங்க சொந்தக்காரங்க ஒரு வெளிப்பட்டாங்க. இந்த அம்மா ஏறத்தால பிச்சைக்காரி ஆயிடுச்சு. இவர் ஜெமினியை வந்து கண்டுக்கல, ஏன்னா இவரை ஏற்கனவே ஓரம் கட்டி ஒதுக்கிட்டேன். ஆமா ஆமா, போகவே இல்லை. அப்புறம் வந்து ஊடகங்கள்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பின உடனே தான் வேற வழி இல்லாமல் போனார். பார்க்கும்போது ஒரு அந்தமாவது ஏறத்தாழ ஒரு 3 மாதமோ 4 மாதமோ கோமாவளம். ஓகே ஓகே, கடைசியில் வந்து வைத்தியம்லாம் அவர் தான் பண்ணார். பண்ணிவிட்டு அந்த பையனை வீட்டில் வந்து கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டாரு. அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சு கல்யாணம் பண்ணி இப்போ அந்த பையன் அமெரிக்காவில் இருக்கிறான். இதுதான் நடந்தது. இதில் வந்து ஜெமினி கணேசனை வந்து ஒரு வில்லனாக காட்டி அந்த படத்தில் காட்டின போது எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, அவர் அந்த மாதிரி அவர் யாரையுமே அவர் கைவிடலை. கைவிடலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெமினி சிவாஜி எம்ஜிஆர் 3 பேருக்கு மத்தியில் அவங்களுக்கெல்லாம் வந்து பல தொடர்புகள் இருந்தது. மற்றவங்கெல்லாம் இல்லாத ஒரு பழக்கம் இவர்கிட்ட இருந்ததுன்னா தாங்கிட்ட வந்தவங்களும் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை கொடுத்தாரு. அத்தனை பேருக்கு நான் கணவன்ற அங்கீகாரத்தை கொடுத்தாரு. அந்த அளவுக்கு அவர் யோக்கியமாக இருந்தார். ஓகே, அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். சினிமா உலகில் பார்க்க முடியாத ஒரு அதிசய மனிதர்னு எடுத்தால் ஜெமினி கணேசன் தான் சொல்லுவேன். கூட பழகின பெண்கள் தான் கூட எடுத்துட்டாங்கன்னாக்கா நீ கணவன் சொல்றதுதான் என் ஓகே அப்படின்னாரு. வாழ்க்கை கொடுத்தாரு, வாழ்க்கை கொடுத்தாரு, அங்கீகாரம் கொடுத்தாரு. என் மனைவி தான், அவங்க பசங்கள் தான், பிள்ளைங்க தான். அதே தான் புஷ்பவல்லியும் பண்ணாங்க. ரேகா வந்து பெருசாக போனபோது கண்டுக்கவே இல்லையே. ரேகாவுக்கு எங்களுக்கு என்ன தொடர்புன்னா எங்கள் அண்ணன் தான் ரேகாவுக்கு வந்து கார்டியனாக இருந்தார். ஓகே ஓகே ஓகே, சேலத்தில் தான் படித்தது, ஏற்காட்டில் தான் படித்தது அது. சரி சரி, நல்லா தெரியும். நான் சேலத்துக்கு வரும்போதெல்லாம் அந்த ட்ரெயினில் தான் அதுவும் வருவோம். ரொம்ப நாள் தெரியல. அப்போ ஒரு தடவை எங்கள் கார் வந்து எனக்கு வந்துருக்குது நான் நினச்சிக்கிட்டு போனால் அது அந்த பொண்ணுக்கு வந்துருக்கு. சரி சரி, அந்த அளவுக்கு என் டிரைவர் சாத்தப்படாத இருந்தேன். எனக்கு வந்த காரை அவ இல்லைப்பா நீ வர்றதே தெரியல, நான் சொல்லாமல் வந்துட்டேன். அது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்தது. சரி சரி, வீட்டுக்கு ஊருகாய் எல்லாம் கொடுக்கும், எல்லாம் பண்ணும். அந்த அளவுக்கு எங்கள் அண்ணன் தான் கார்டியன் இருந்தேன் ஜெய்சேலன்றது. அப்போல்லாம் நல்ல பெருசாக வரும்போது எப்படி அவங்க மதிக்கலை, கீழே விழுவும் போது தான் எங்கள் அப்பா நாங்க. அதாவது அவன் நல்ல சுகமான ஒரு சந்தோஷமான ஒரு இருக்கும்போது தான் அப்பனை பற்றி கவலைப்படாமல் தான் அத்தனை பேர் விட்டாங்க. ஜெமினி முதல்ல ஓரம் கட்டப்பட்ட ஒரு ஜெமினி. சரி சரி, உழுவுற நேரத்தில் வந்து முதல்ல போய் காலையில் விழுந்தது ஜெமினி கிட்டே, பத்திரிகைக்காரர்கிட்ட ஊடகங்கள்கிட்ட வந்து ஜெமினி பேரை கெடுக்கிறதுக்கு என்னால் பண்ண முடியும் பண்ணாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது பல சமயங்கள் நான் நினச்சிக்கிறது இப்போ அதை சொல்லுவேன், ஏங்க அப்பா உன்ன மாதிரி அயோக்கியன்லாம் எனக்கு பழக்கம் இல்லைடா, தெரிஞ்சு தான் நான் உன்னை வச்சு நான் எதாவது சமாளிச்சிருப்பேன் சொல்லுங்க சொல்லிட்டு போவார். அந்த மாதிரி ஏன் உங்களுக்கும் ஜெமினிக்கும் மறக்க முடியாத சந்திப்பான அனுபவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் பெண்ணனுடைய திருமணத்தில், அவர் கடைசி பெண்ணுடைய திருமணத்தில் நான் கொஞ்சம் இன்வால்வ் ஆகியிருந்தேன். சரி சரி, அதில் அவர் கொஞ்சம் மன வருத்தம் இருந்தது என் மேலே. ஓகே, ஏன்டா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கக்கூடாதான்னு. அப்புறம் நான் சொன்னேன் இது எனக்கே விஷயம் தெரியாமல் தான் நான் மாட்டேன். சரி சரி, ஆனால் அதுக்கப்புறம் அவர் மகிழ்ச்சி தான் அடைஞ்சார். ஓகே ஓகே, நல்லா தான் பண்ணியிருக்கிறேன். அப்போ நீ ஒன்றும் தப்பு பண்ணல டாக்டர், கொஞ்சம் வருத்தப்பட்டார். என்னடா இது, என்னுடைய திருமணம், என் வீட்டில் நடக்கிற திருமணங்களுக்கெல்லாம் உன்னை கூப்பிட்ற மாதிரியே என்னையும் கூப்பிட்ருக்காங்க. அழைப்பாளனாக தான் போயிருக்கேன், உடனே நடத்துகிறவனா நான் போகவே இல்லையே அப்படின்ட்டு. கடைசி வரலாம் அவரை பொறுத்தவரலும் எனக்கு தெரிஞ்ச அளவில் என்னுடைய ஒரே மனைவி பாப்ஜி தான், என்னுடைய குழந்தைகள் அவங்க தான் அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லுவார். ஓகே, மற்றவங்களாம் வந்தாங்க ஒட்டினாங்க வாழ்ந்தாங்க போனாங்க, ரயில் சிநேகிதம் மாதிரி தான் டாம்பர். அதில் அவர் தெளிவாக இருக்கு. ரொம்ப நன்றிங்க, ஜெமினி கணேசன் அவர்களை பற்றி ரொம்ப விரிவாக பேசி வைக்க ரொம்ப நன்றிங்க.